हलो नन्बा नन्मो इनका वीडियो पद ना अतान वर्क टापिक वह पाकपोना नम्बर फोर आम संबंध और अंजिल और नाल विधान एक्सरसाइज वो इनके वीडियो ना से कामिकपे और सब नागरिक नम्बर चेनल कमेंट वो नया फोर आम संबंध एक्सरसाइज एदचे केटिकटी अद मटम बाडी वेट वे नमक साधारण एक्मेंट वेमान एक्सरसाइज वो केटी सो अट्ठा और अंजु एक्सरसाइज वीडियो उन्हें शेयर पड़ी पे वीडियो स्किपा फुला पांग पाता पिछड़ी लाइक से सब्सक्राइब पिटिकल डिस्लाइक पड़ूंगान वे वर्क संबंध विषय अब नीचे मरकाम कमेंट बॉक्स कमेंट लीव पड़ूंगा मुझे एव्वल सीक्रम उठ सको अलग सीक्रम सकें अंत अंजु एक्सरसाइज अब इंपो ओके नम फर्स्ट एक्सरसाइज फिंगर पुशअप्स अब वर्कआउट एप्ली रोम सिंपल नम्बर ऑर्डिनरी अंत वर्क पुशअप्स वर्कआउट पाती अदारोशन को अंत पोजिशन को नार्मला उ कई वो ग्रउंड अंड प्लेन वेद तवे फिंगर उंगे अंजु वरल वेरी बैलेंस पड़े मैं अंड वें इतमी वेकोर अंजिल और पत् कम से विम पड़ेन उंग फोर आर्म्स वह पाती सूपर वर्कअट आगे அது மட்டுமில்லாம உங்களுடைய டெஸ்ட்க்கும் வந்து பாத்தீங்கனா ஒரு சூப்பரான எக்சர்சைஸ் வந்து மீட் ஆகும். நீங்க ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் பாடி வெயிட் வச்சு செய்யணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த எக்சர்சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க. இரண்டாவதா செய்ய போற எக்சர்சைஸ் வேற ஒண்ணும் கிடையாது. உங்க கிட்ட இருக்கிற ஒரு டம்பிள்ஸோ அப்படினா உங்க வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு வைட்டான பொருளை எடுத்துக்கங்க. அது ஒரு 5 லிட்டர்ல இருந்து ஒரு 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலா இருந்தாலும் சரி இல்ல ஒரு 5 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ இருக்கிற டம்பிள்ஸ் ஆனாலும் சரி. உங்க கிட்ட டம்பிள்ஸ் இல்ல அப்படி நினைச்சீங்கனா கீழ வேணா பையிங் லிங்க்ஸ் கொடுக்கறேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்பிளோ ஏதோ ஒரு வைட்டான பொருளை எடுத்துக்கங்க. ஒரு பெஞ்ச் ஒன் சாய்ஸ் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட பெஞ்ச் இல்ல அப்படி நினைச்சீங்கனா ஒரு சிட் அப் ஆங்கிளுக்கு வந்து பாத்தீனா வந்துருங்க. வந்துட்டு உங்க முட்டி மேல வந்து டம்பிள்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி வெச்சுக்கங்க. வெச்சிட்டு அப்படியே கீழ நோக்கி விட்டு அப்படியே மேல் நோக்கி எடுக்கிற மாதிரி தான். ஆல்ரெடி ஜிம்முக்கு போற பழக்கம் இருக்கவங்களா இருந்தீங்க இந்த எக்சர்சைஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்சர்சைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோர் ஆர்ம்ஸோட அந்த மாஸ்டர் எக்சர்சைஸ் அப்படினு கூட சொல்லலாம். சோ அதனால இந்த எக்சர்சைஸ் வந்து பாத்தீனா அந்த செகண்டா செய்யுங்க. ஓகே மூணாவது எக்சர்சைஸ் வந்து நம்ம ரெண்டாவது செஞ்ச அதே எக்சர்சைஸை கொஞ்சம் திருப்பி மாத்தி செய்ய வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும்போது நம்மளுடைய ஃப்ரண்ட்க்கு அதாவது நம்ம உள்ளங்கை பக்கம் இருக்கிற இந்த தசைக்கு வந்து நம்ம வந்து எக்சர்சைஸ் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தினா நம்மளுடைய பின்னங்கை பக்கத்துல இருக்க அந்த தசைக்கு வந்து எக்சர்சைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு எக்சர்சைஸ் தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தினா அண்ட் பேக்ல நம்ம கைகளை வரைக்கும் லைட்டா திருப்பி அண்ட் மேல் நோக்கி கீழ் நோக்கி அண்ட் விட போறோம். இதே மாதிரி நீங்க இந்த கையில வந்து 10 கவுண்ட் செஞ்சீங்களா இந்த கையிலும் 10 கவுண்ட் செய்யுங்க. இல்ல உங்க கிட்ட ஒரு செட்டா இருக்க ஒரு டம்பிள்ஸ் அப்படினீங்கனா ரெண்டுதியுமே வந்து பார்த்தினா ஈவனா செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் வந்து பார்த்தினா ஒரு நல்ல ஒரு எக்சர்சைஸ் வந்து நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு வந்து மீட் ஆகும். அதனால இந்த எக்சர்சைஸ் வந்து மூணாவது ட்ரை பண்ணுங்க. நம்ம நானாவது செய்ய போறது தொங்கர் நிலையில செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான். நீங்க சிங்கிள் பார்பர் வொர்க்அவுட் செய்றவங்களா இருந்தீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சிங்கிள் பார்பர் கூட ஒரு 10 ல இருந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் அண்ட் கண்டினியூவா இங்க செஞ்சீங்கனா உங்களுடைய பேக்குக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ்க்கும் அதே மாதிரி உங்க ஃபோர் ஆர்ம்ஸ் டைட் ஆகுறதையும் உங்களால வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்ம வந்து சிங்கிள் பார் வந்து செய்யும்போதே அந்த எஃபெக்ட் கிடைக்கும்போது நம்ம விடாம ஒரு 10 இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் விடாம நம்ம வந்து தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு வந்து பாத்தீனா ஒரு சூப்பரான எக்சர்சைஸ் வந்து மீட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக தொங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பாத்தீனா டெவலப் ஆகுறத உங்களால வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதையும் தவிர்த்து உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பாத்தீனா ஒரு ப்ராப்பரான ஷேப் செட்டு வரதுக்கு இந்த மாதிரியான எக்சர்சைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாலாவது ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அப்படியே தொங்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பாத்தீனா சூப்பரா வந்து வொர்க் அவுட் ஆகும். சோ அதனால இந்த எக்சர்சைஸ் வந்து ஃபோர்த்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைனலா அஞ்சாவது நம்ம செய்ய போற எக்சர்சைஸ் அண்ட் பிளேட்டும் ராடும் வச்சு செய்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ உங்ககிட்ட பிளேட்டும் அண்ட் ராடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்கூல் பேக்கோ நீங்கள் காலேஜுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கில் வந்து ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை வந்து உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் அண்ட் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃப்ரண்ட்டில் ரேஸ் பண்ணி அண்ட் கீழே வந்து விடுற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் தான். உங்ககிட்ட பிளேட் ராட் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. நமக்கு வேண்டியது ஒரு நல்ல ஒரு வெயிட். அந்த வெயிட்டை வச்சு எப்படி நம்ம மாற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே உடல் பயிற்சி சம்மந்தப்பட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள்லேருந்தே நம்மளால் வந்து எக்ஸசைஸ் வந்து செஞ்சிட முடியும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து அஞ்சாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த அஞ்சு எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம பாடி வெயிட்டை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சும் செய்யக்கூடிய பெஸ்ட்டான எக்ஸசைஸ் அந்த கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு தொடச்ச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு
எக்ஸசைஸ் வீடியோவும் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் எல்லா ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயமும் நம்ம தமிழ் மொழியிலே உங்களாலையும் தெரிஞ்சுக்கவும் முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், டெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், அந்த பாடியை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுடைய சேனல் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் இம்ப்ரூவ் பண்ணலாம். பை பை.